ஜனவரி 30ஆம் தேதி ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ இருந்தே மத்திய அரசு கொடுக்கின்ற அறிவுரைகள், அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பேண்டமிக்னு அறிவிப்பு வந்த உடனே நம்ம மாநில அரசு ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு மற்ற கண்ட்ரிலாம் எப்படி இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் இருக்குங்கிறத வச்சு நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரெட் வருங்கிறத ஒரு யூகம் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பர்டிகுலராக இந்த வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் அப்புறந்தே ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஐசோலேஷன் பெட்ஸுங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, மாஸ்க்கு, N95 மாஸ்க்கு, PPP இதுக்கெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த விவரங்களை எல்லாம் வந்து கவர்னருக்கு தெரிவித்தோம். இப்போ நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் ஸ்டாக்கான மெட்டீரியல்ஸ்லாம் அது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட வந்து அப்போ இருந்தே பில்டப் பண்ண ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான். மாஸ்க் மாத்திரமே கிட்டத்தட்ட 1.5 crores ஆர்டர் போட்டிருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு 7.2 lakhs. இன்றைக்கி மீட்டிங் போட்டு 88,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை 1.2 lakhs கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எந்த டாக்டர்ஸுங்களும், அதுவும் பர்டிகுலர்லி ஃபீவர் வார்டில் பார்க்கக்கூடியவங்க, அப்புறம் ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவங்க N95 மாஸ்க் போட்டு தான் பார்க்கணும். பேஷண்ட்ஸ் வர்றவங்களுக்கும் மாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு ப்ரொட்டக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ யாருமே அந்த மாதிரி ப்ரொட்டெக்ஷன் இல்லாமல் மருத்துவர்கள் நோயாளிகளை இந்த பர்டிகுலர்லி இந்த ஃபீவர் வார்டில் ஐசோலேஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி N95 மாஸ்க் 25 lakhs வி ஹவ் ஆர்டர் பிளேஸ்டு, வி ஹாவ் அ ஸ்டாக், சஃபிஷியன்ட் ஸ்டாக், 95 lakhs இருக்குது. PPE கிட்டும் 30,000, இட் வில் ஸ்டார்ட் டெலிவரிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். வி ஆர் ஹேவிங் 11,000 ஸ்டாக் ரைட் நவ். வென்டிலேட்டர் 3018 ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. அது இல்லாமல் ஒரு 2,500 ஆர்டர் போட்டு அதுவும் வந்து கூடிய விரைவில் சப்ளை வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி HCL வந்து 500 வென்டிலேட்டர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கறதுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க. ஐசோலேஷன் பெட்டு 17,000 பெட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்டில். இந்த டிசீஸினுடைய டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஒஸ்ட்டு சினாரியோ பெஸ்ட்டு சினாரியோ ப்ரெடிக்ட் பண்ணி எவ்வளோ நமக்கு பெட்டு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் இந்த டிசீஸ் பீக் ஆகும்போது எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டெஸ்டிங் லேப் இப்போ வந்து 14 டெஸ்டிங் லேபு கவர்மெண்ட்டில் இருக்குது, 3 ப்ரைவேட்டில், மொத்தம் 17 டெஸ்டிங் லேப் இருக்குது. எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் டெஸ்டிங் லேப் க்ரியேட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இருக்குது. இப்போ 6 வந்து நாளையிலேருந்து கூடுதலாக 6 செயல்பட இருக்கிறது. அப்புறம் மாநில அளவில் ஒரு 11 மானிட்டரிங் கமிட்டி நேற்று போட்டிருந்தோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே இன்னொரு கமிட்டி போட்டிருக்கிறோம். 12 மானிட்டரிங் கமிட்டி போட்டிருக்கிறோம். இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பல்வேறு ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த பணிகளை அவர்களுக்குள்ளாரவே ஒரு குழு அமைத்து அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அவர்களோடு ஒரு ஆய்வு பணியை எடுத்து சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்கிறார்கள். நானும் DGPயும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் 2-3 ஆங்கிளில் இருக்குது. ஒன்று வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 நாளாக அவங்களுக்கு தெரியும் லோக்கல் கண்டெய்ன்மெண்ட் பிளான் எங்கெங்கெல்லாம் வந்து பேஷண்ட்ஸு பாசிட்டிவ் வந்திருக்கோம் அந்த ஏரியா ஒரு 8 கிலோமீட்டருக்கு கார்டன் ஆஃப் பண்ணி ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே பண்ணி அதையெல்லாம் நம்ம எனுமரேட் பண்ணி அங்கே யாராவது சிக் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து அதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அவர் ஐடியா என்னென்னா டிசீஸ் இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடக்கூடாது, அதுக்காக அந்த ஒரு கண்டெய்ன்மெண்ட் பிளான் போட்டிருக்குறோம். அதே மாதிரி இப்போ வந்து தப்லிக் ஜமாத்துன்னு சில கான்ஃபரன்ஸில் கலந்துட்டு வந்தவங்க, ட்ரீச்சிங் போயிட்டு வந்தவங்க, அவங்க கேஸ் தான் இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கும் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறோன்னா அந்த ஏரியாவையும் கார்டன் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் லோக்கல் கண்டெய்ன்மெண்ட் பிளான் அந்த 8 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸை கார்டன் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட் சர்வே பண்ணி அங்கே அரெஸ்ட் பண்ணும், ஃபர்தர் ஸ்ப்ரெட் அங்கேருந்து வெளியே போகாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ரபுளுக்காக யாராவது வந்து அட்மிட் ஆனாங்கன்னா அவங்களுடைய சர்வேலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதில் ஏதாவது சிம்டமேட்டிக்காக
கொரோனா வைரஸ் பேஷண்ட் இருந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம வந்து கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வரணுங்கிறதுனால அந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கேசஸையும் இப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா இந்த டிசீஸ் வந்து ஃபர்தர் ஸ்ப்ரெட்டை அரெஸ்ட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரும் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் சொன்ன மாதிரி இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ மாஸ்க்கு, எவ்வளோ இது முகக்கவசங்கள் தேவை, பாதுகாப்பு உடைகள் தேவை, வென்டிலேட்டர் தேவை, ஹாஸ்பிட்டல் பெட்டு தேவை அப்படிங்கிறதெல்லாம் அதற்கான தேவைகளை கண்டறிந்து அதற்கான கூடுதலாக அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டே டு டே பேசிஸில் இந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கூட நம்ம மருத்துவ அலுவலர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த டிசீஸில் 2% தான் வந்து ரொம்ப சீரியஸ் ஏயில்மெண்ட்டில் சீரியஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. மீதி வந்து ஒரு 18% பேருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்விஷன் சர்வீலன்ஸ் இருந்தாவே, ட்ரீட்மெண்ட்டு பட்டு ப்ராப்பர் சர்வீலன்ஸ் இருந்தாவே போதும். அதுக்கான ஒரு மிடில் லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வித்து குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸோட ஐசோலேட்டட் இது பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் லைக்கு ஹோட்டல்ஸு, ஹாஸ்டல்ஸு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் என்லீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் ஆன் ஹாஸ்பிட்டல் வில் பி ரெடியூஸ்டு. அதற்கான பணிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டாவது ஏரியா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. மூணாவது இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ கிளாம்ப் டவுன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆன் டே டு டே பேசிஸ் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நானும் டிஜிபியும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சிஎம் வந்து காலையிலையும் சாயங்காலம் 2 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் என்னென்ன இருக்குன்னு. அவரும் சில டிவியில் பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த காய்கறி கடைகளில் கூட்டம் சேராமல் இருக்குது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டோம், அது கொஞ்சம் பெட்டர் எஃபெக்ட் இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, கறி மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்களில் கூட்டம் வருதுங்கிறாங்க. இன்றைக்கி கலெக்டர்ஸுங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் சிட்டியை டவுனை விட்டு வெளியே ஷிஃப்ட் பண்ணி ப்ராடர் கிரவுண்டில் எப்படி வெஜிடபிள் மார்க்கெட் பண்ணுறாங்களோ அது மாதிரி கொண்டு போக சொல்லியிருக்கிறோம். அப்படி யாராவது அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மறுத்தால் அந்த கடைகளை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது சோசியல் கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸில் நம்ம மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஃப்ரீயாக இவங்களை மூவ் பண்ண விட்டோம்னா, இஃப் பை ஆக்சிடென்ட்லி இஃப் தே கம் இன் கான்டாக்ட் வித் சம் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் திஸ் பாசிட்டிவ், தென் இட் வில் ஸ்ப்ரெட் வெரி ஃபாஸ்ட். யூ நோ இட்ஸ் அ டெட்லி ஸ்ப்ரெட் இஸ் தி ப்ராப்ளம் இன் கொரோனா வைரஸ். ஸோ இந்த மூணு ஆங்கிள்லையும் கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிஎம் வந்து ரிலீஃப் மெஷர்ஸும் கொடுத்துருக்காரு. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு வசூல் பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி இப்போ அந்த ஏற்கனவே பிடிஎஸில் ரைஸ் இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறது வீடுகளுக்கே கொண்டு போய் டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அது முடியாத பட்சத்தில் டோக்கன் சிஸ்டத்தை அப்சர்வ் பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங் பாலிசியை ஃபாலோ பண்ணி செய்யுங்கன்னு இருக்காரு. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மைக்ரன்ட் லேபரேட்ஸுக்கு ஒரு பெரிய முயற்சியை நம்ம மாநிலத்தில் எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 113,000 நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 116,000 மைக்ரன்ட் லேபரேட்ஸு அதர் தேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒரு 32,000 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அவங்களுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துலையே ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் அவங்கள ஷிஃப்ட் பண்ணி டெம்ப்ரரி கேம்ப்ஸ் க்ரியேட் பண்ணி அங்கே அவங்களுக்கு சாப்பாடு, மெடிக்கல் ஹெல்ப்பு எல்லாம், அக்காமடேஷன் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சில அவங்க இருக்கிற இடத்துலையே கிராம்ப்டு அக்காமடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு பெட்டர் பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்ட்டு நேற்று வந்து அந்த அசோசியேஷன் கூடலாம் மீட்டிங் போட்டோம். ஏன்னா பீகார் அசோசியேஷன், பஞ்சாப் அசோசியேஷன்லாம் இருக்காங்க. அவங்க கூட கூப்பிட்டு அவங்களையும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்னென்னா உணவு இருப்பிடத்தை தவிர ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி வந்து போக முடியாது, லாக்டவுன் இருக்கிறதுனால போக முடியாது, இங்கேயே நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத ரீஅஷூர் பண்ண சொல்லியிருக்கிறோம். அவங்களும் ஒத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சில இருக்கிற ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்குறேன் இருக்காங்க. இவங்களையெல்லாம் அக்காமடேட் பண்ணுறதுக்கு அவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்டல்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து கூட நேற்று ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப கிராம்ப்டாக இருக்கிறோம், வெளியே எல்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் ஹாஸ்டலில் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான உணவு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்குன்னே ஒரு மானிட்டரிங் குரூப் போட்டிருக்கிறோம். அந்த குரூப்பு வந்து இதையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது. அதுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டாங்க.
அதுக்குன்னு தனி கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கிறாங்க. இவங்க கூட எல்லாம் தொடர்பு பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து மாநில அரசு தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிற விவரத்தை இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவர்கள் கவர்னர் அவர்களிடம் தெரிவித்தார்கள். கவர்னர் வந்து ஹி வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் தி எஃபர்ட்ஸ் டேக்கன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அவர் சொன்னார், மாநில அரசு அதுவும் முதலமைச்சர் நேரடியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட்டு நடத்துகிறார். அவரே வீடியோ கான்ஃபரன்சிங் எடுக்கிறார், கலெக்டர் கூட பேசுகிறார், ஓய்வு இல்லாமல் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு அப்பப்போ ஆய்வு செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் சில முடிவுகளை அறிவிச்சிக்கிட்டு இருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொன்னார். ஸோ அதனால் எல்லா நடவடிக்கைகளையும் தீவிரமாக எடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஃபிகர்ஸ் படி, ஏன்னா நாங்கள் வந்து இப்போ போலீஸில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க, 1131 பீப்புள் தேவ் ரிட்டன் பேக் அப்படிங்கிறாங்க. பட் அதில் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் நாங்கள் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 300 பேருக்கு பக்கமாக ட்ரேஸ் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, எங்ககிட்ட இருக்கிறது ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் வந்து அதை வச்சு அட்ரஸை எடுக்கிறதுக்கான முயற்சியை காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. சில பேர் வந்துட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. பட் அதையெல்லாம் இப்போ அட்ரஸ் எடுத்து இன்னும் அடுத்த ஒரு 2-3 டேஸில் இவங்களை எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்பை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணி கார்டன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் ஃபர்தர் ஸ்ப்ரெட் இன் தமிழ்நாடு கேன் பி ப்ரிவென்டட். அதற்கான முயற்சியை தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில் ஒரு 400 பேர் இருக்காங்க. அவங்க வந்து டெல்லி அரசாங்கமே ஸ்கிரீன் பண்ணி குவாரண்டைன் பண்ணுறாங்க. சார், இப்போ டெஸ்ட் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்குமா சார், மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது டெஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வருது சார். டெஸ்டிங் அதாவது அதிகப்படுத்துறதுக்கு வேற என்ன மாதிரி நடவடிக்கை? இப்போ அதாவது சவுத் கொரியா, சைனா இங்கெல்லாம் வந்து டெஸ்டிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டு. அவங்க டெஸ்டிங் மெத்தட் என்னென்னா, பிளட்டில் சீரத்தை வச்சு ஆன்டிபாடியை வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடியது. அது ரேபிட் டெஸ்ட். இப்போ கேரளா சிஎம் கேட்குறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி ரேபிட் டெஸ்ட்டு எடுக்க முடியும். ஆனால் நமக்கு வந்து ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது பிசிஆர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு என்சைம் டெஸ்ட். இது எப்படின்னாக்கா, நான் ஸ்வாப் எடுத்து தொண்டையில் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஸ்வாப்பை எடுத்து அதை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஐசிஎம் நானும் இதை ரைஸ் பண்ணேன் ஒன் ஆஃப் தி மீட்டிங். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் மோர் ஃபுல் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பூராவுமே என்னென்னா, சிம்டம் இருந்தால் தான் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்குறோம். சிம்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவாக தான் வரும். ஸோ அதனால் சிம்டம் இருந்து எடுத்தால் தான், இஃப் இட் இஸ் கொரோனா வைரஸ் இட் வில் பி பாசிட்டிவ், இஃப் இட் இஸ் ஆர்டினரி ஃப்ளோ ஆர் சம் த்ரோட் ப்ராப்ளம் இட் வில் பி நெகட்டிவ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் கம்மியாக இருக்கிறது காரணம் சிம்டமேட்டிக் பேஷண்ட்டை மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். சவுத் கொரியாலாம் என்ன பண்ணாங்க, யூனிவர்சல் செக்கிங் பண்ணாங்க. இப்போ சிம்டம் இல்லாதவங்களுக்கும் அந்த ஆன்டிபாடியை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கான ஒரு பரிசீலனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வந்து அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணலை, பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ராப்பிட் டெஸ்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அப்போ என்டையர் பாப்புலேஷனே அப்போ எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ டைம் பீங் நமக்கு அப்ரூவ் பண்ண மெத்தட் படி சிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கு மாத்திரம் பிசிஆர் டெஸ்ட் பண்ணுறோம். அதனால சிம்டம் உள்ளவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்பர்ஸ் குறைவாக தான் இருக்கு. ஹோம் குவாரண்டைன்ல ஹோம் குவாரண்டைன்ல ஹோம் குவாரண்டைன்ல வந்து நியர்லி 17,000 அபோவ் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து டெஸ்ட் பண்றதுக்கு எதுவும் நம்ம ஆக்சன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் சார். ஏன்னா அறிகுறியோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கள நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஹோம் குவாரண்டைன்ல டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் அங்க ஆக்சுவலா எல்லா ஹோம் குவாரண்டைன் வீடுகளுக்கும் காவல் போட்டிருக்காங்க. நம்ம போலீஸ் ஹோம் கார்ட்ஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. காலையிலயும் சாயங்காலமும் நம்ம ஹெல்த் டாக்டர்ஸ் ஹெல்த் ஸ்டாஃப்ஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, யாருக்காவது சிம்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னாக்கா, யாரோ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்கள ஐசோலேட் பண்ணி வீட்டிலேயே அவங்க தனியாக வச்சு பார்த்துக்கணும். அதனால் வந்து மற்றவங்களுக்கு வர்றதுக்கு ஸ்ப்ரெட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ஒரு கேஸ், நம்ம வந்து நேற்று ஒரு கேஸு ஹோம் குவாரண்டைனில் இருந்த கேஸ் வீட்டுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அது என்னன்னாக்கா, அவங்க சரியான டிசிப்ளினோட இந்த ஹோம் குவாரண்டைன் அப்சர்வ் பண்ணாதனால. அதனால் நம்ம ஹோம் குவாரண்டைனில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பரவலாக ஒரு பத்திரிகை இது மாதிரி பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ ஹோம் குவாரண்டைனில் எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுக்கிறதுலேயும் பிரச்சனை இது தான். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சிம்டம் இல்லை அப்படின்னா அதை டெஸ்ட் எடுத்து பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு யாராவது சிம்டம் இருந்ததுன்னா நமக்கு உடனே தெரிவிக்கிறாங்க, நம்ம அவங்கள வந்து டெஸ்ட் எடுத்து
பாசிட்டிவ்னா ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். சரி, மாய் தமிழ்நாடு தமிழ்நாடு செல்லக்கூடிய காட்சி பார்க்க முடியும். பொதுமக்கள் போக்குவரத்தானது இன்னில இருந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு அதிகாரிகள் அம்மா கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான முயற்சிகளை எடுக்கிறோம். இது எல்லாம் என்னன்னா, நம்ம மக்களே இதனுடைய தீவிரத்தை உணர்ந்து அவங்களே கட்டுப்பாடாக நடந்துக்கணும். இதில் என்னன்னாக்கா, சில அத்தியாவசிய பணிகளுக்கு மாத்திரம் நம்ம வந்து அனுமதிக்கிறோம். இப்போ சில பேர் எந்த வேலையுமே இல்லாமல் சுற்றுறதுக்காக வெளியே வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நோயினுடைய தீவிரத்தை உணர்ந்து, ஏன்னா ஆக்சிடென்டல் டிரான்ஸ்மிஷன் அது எல்லாத்துக்குமே பரவிடும். அது அதனால் இவங்க வந்து கட்டுப்பாடோடு வீட்லேயே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எசென்ஷியல் இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது, ஏன்னா மருத்துவத்துக்கு போகணும், ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, டெத் இருக்கும், இப்போ பொருட்கள் தீந்து போயிடும், அது வாங்கிட்டு வர போவாங்க, பால் வாங்க போகணும், பெட்ரோல் போட போகணும், இந்த மாதிரி பல்வேறு இதுக்கும் நம்ம பண்ண வேண்டியிருக்குது. அதனால் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டியும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டோம். பட் என்னென்னா, இதையெல்லாம் வந்து நம்ம காவல்துறை கடுமையாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்களும் சேர்ந்து இதில் ஒத்துழைச்சா தான் இதில் நம்ம ஒரு வெற்றி காண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த முழு உடை இல்லைன்னு சொல்றாங்க. ஜப்பான்லயும் சரி, சவுத் கொரியாலையும் சரி, அங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. ஹரியானா உத்தரப்பிரதேசத்துலாம் வந்து ஹெல்மெட் அதுக்கப்புறம் ரெயின் கோட் எல்லாம் போட்டு உள்ள டாக்டர்ஸ் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருக்கு ஆர்டர் போட்டுருக்கீங்க மாஸ்க் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் அது சொல்றேன். அதாவது இப்போ வந்து 3-layer மாஸ்க், இந்த மாதிரி மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, இந்த 3-layer மாஸ்க் இப்போ நம்ம வெளியிருந்து இப்போ ஹச்எல்எல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 1.5 crore நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் அதை மட்டும் நம்ம நம்பி இருக்க கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, திருப்பூரில் சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை வந்து டைப் பண்ணிவிட்டு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 1 crore முகக்கவசங்கள் அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இது வெளியிருந்து வர்றது, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வர்றதுங்கிறது நம்ம ஒரு பஃபராக தான் வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இதையே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி N95 நாமளே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வர்றதையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். வென்டிலேட்டரும் அதே மாதிரி தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த இதிலெல்லாம் என்னன்னாக்கா, நம்ம மத்திய அரசை மாத்திரம் நம்பி இருக்காமல் மாநில அரசு அதனுடைய முயற்சியில் அங்கங்கே உற்பத்தியை நம்ம ஏரியாக்குள்ளாரையே தயார் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து முகக்கவசம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சானிடைசர்ஸை எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் பரவலாக அதை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க, உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது உத்தரவு ஏதாவது கண்காணிக்கிறதுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை இல்லை பின்பற்றணும். ஏன்னா மத்திய அரசு 1 month வாடகையை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்டாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். சிஎம் ஒருபடி மேலே போய் 2 months கேட்காதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உத்தரவும் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் போடக்கூடிய ஒரு உத்தரவு, அதை கிளாரிஃபையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை மீறினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் வாங்கினவுடைய இன்னைக்கு வந்து 1 lakh மேலே இருக்கு. இந்த நிலையில் இந்த பிரைவேட் செக்டர்ஸ் வந்து சேலரி கட்டணும், 50% தான் கொடுப்போம் இந்த வராத நாட்களில் வந்து, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்குது? இதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். யாருக்கும் சேலரி கட் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் வேஜ் ஏர்னர்ஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்டிவ்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாம் அதை பின்பற்றணும். ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ப்ரொவிஷனை இன்வோக் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அதை எல்லோரும் பின்பற்றது ரொம்ப அவசியம். அதேமாதிரி இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய 100 வேலை திட்டம்லாம் வந்துட்டு இப்போ அவங்களாம் வந்துட்டு வேலைக்கு வர முடியாது, அவங்களுக்கான இதெல்லாம் வந்துட்டு எப்படி, இந்த சம்பளம் வந்து எப்படி கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? அதாவது இப்போ சம்பளம்னாக்க இப்போ பேங்க்கில் போய் போட்டால் கூட அவங்க போய் பேங்க்கில் போய் எடுக்க முடியாது. இப்போ அதனால தான் சிஎம் என்ன செஞ்சாங்கன்னா 1000 எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம், ரேஷன் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் அப்படிங்கிறத இது பண்ணிட்டாங்க. இப்போ 1st தேதியிலிருந்து ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 வேஜ் அது கிட்டத்தட்ட ஒரு 800 பக்கமாக வரும். அதுவும் நம்ம பேங்க்கில் அவங்க யூஸ்வலாக வேஜஸ்லாம் பேங்க்கில் வாங்கிட்டு இருக்காங்க. பேங்க்கில் வந்து ரெமிட் ஆகிடும், பேங்க்லேயே ரெமிட் ஆகிடும். மத்திய அரசும் சில இதை வந்து கொடுத்துருக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அது பற்றிய ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாத ஒரு இதுதான். இது என்னன்னாக்கா ஒரு பழக்கத்துல தான் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாடியினுடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்ல அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இந்த நோய்க்கு இது தீர்வு அப்படிங்கிற மாதிரி எந்த மருந்தும் கிடையாது. இது வரைக்கும் அது ஆய்வில் முடிவு வரல. ஆனால் அதுக்கான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்தியன் மெடிசின்ஸ் ஆயுஷ் மூலியமாக என்ன மருந்து இதுக்கு ஏதாவது தீர்வு காண்றதுக்கு, இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹோம் குவாரண்டைனில் இருந்து அவங்க சரியாக அப்சர்வ் பண்ணலை அப்படிங்கிறது நம்ம கவனத்துக்கு வந்துச்சுன்னா அவங்கள கவர்மெண்ட் குவாரண்டைனுக்கு கொண்டு வர சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்கள நம்பி நம்ம ஃப்ரீயாக விடுறோம், ஆனால் அவங்க அதை அப்சர்வ் பண்ணலாங்கும் போது அவங்கள நம்மளுடைய பாதுகாப்பில் கொண்டு வர வேண்டியிருக்குது. ஏன்னா இல்லைன்னா அவங்களால சில டிசீஸ் ஸ்ப்ரெட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஹோம் குவாரண்டைனில் ஒருத்தர் இருக்காரு, ஃப்ரீயாக போய் கடைங்கள்லாம் சுற்றிட்டு வர்றாரு, அவர் எத்தனை பேருக்கு போய் தொத்த வைக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவருடைய ரிஸ்க் மட்டும் இல்லை, சொசைட்டியினுடைய ரிஸ்க் தான் அது. அப்படி நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம், யாராவது ஹோம் குவாரண்டைன் வயலேட் பண்ணாங்கன்னா, சப்போஸ் சீல் வச்சுட்டு யாராவது வெளியே வந்து சுற்றிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் திருப்பியும் ஹோம் குவாரண்டைனுக்கு அனுப்ப மாட்டாங்க, கவர்மெண்ட் குவாரண்டைனுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம சிஸ்டம் எஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க கொடுத்தாங்கன்னா அப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ அங்கங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்க தலைவர்கள்லாம் பேசி நீங்கள் யார் யார் போனாங்கன்னு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேரை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங்கும் பண்ணிவிடும், ஒரு 2 டேஸில் வி வில் கம்ப்ளீட் திஸ்.